ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரீசெண்டாக என்ன ஹாலிவுட்டில் கெத்தான அப்டேட்ஸ்லாம் வந்துருக்கு எல்லாத்தையும் இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம பார்த்துலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் அப்கமிங் ரெண்டு புது மூவி வரப்போகுது. ஸோ ஆக்சுவலாக அப்கமிங் என்ன மூவிஸ் வரப்போகுதுன்னு தனியாக ஒரு வீடியோவாக க்ரியேட் பண்ணியிருந்தேன். அண்ட் அப்போது அந்த டைம் இந்த லைக் இந்த மூவிஸ்லாம் வரப்போகுதுன்னு அனௌன்ஸ் பண்ணல. இப்போ தான் ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அத்தினான்னு சொல்லிட்டு என்டையர் ஒரு மூவி அப்கமிங் நம்ம செப்டம்பர் 23rd நம்ம நெட்ஃப்ளிக்ஸ், அதுவும் நம்ம தமிழ் டப்டோட தான் ரிலீஸும் பண்ண போகிறாங்க. அண்ட் எல்ஓயூலோன்னு சொல்லிட்டு இன்னொரு மூவி, அண்ட் இதுக்கு ஒரு அப்கமிங் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் செப்டம்பர் 23rd அன்னைக்கு தான் வித் நம்ம தமிழ் டப்டோட தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் அப்கமிங் நிறைய மூவிஸ் நம்ம தமிழ் டப்பில் லைக் நல்லபடியாக தான் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் மெயினாக இந்த மூவிஸ்லாம் இனிமேல் நம்ம தமிழ் டப்ளியும் வருதா, ஸோ டெஃபினட்டாக நம்ம மிஸ் பண்ணுறக்கூடாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம மான்ஸ்டர்வர்ஸ்லேருந்து என்டையர் சீரியோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து இப்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக மான்ஸ்டர்வர்ஸ் வந்து நம்ம என்டையர் டபிள்யூபிலேருந்து தான் அவங்க கிரியேட் பண்ணியிருந்தாங்க, லெஜெண்டரி பிக்சர்ஸ் தான். ஸோ அப்கமிங் என்ன சொல்கிறது, அது வந்து அப்படின்னு எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆப்பிள் டிவி ப்ளஸ் தான் வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி எங்களுக்கு மான்ஸ்டர்வர்ஸ்லேருந்து ஒரு சீரீஸே வேணும்னு சொல்லிட்டு தனியாக அவங்க இந்த மாதிரி ஒரு ரெக்வஸ்டோட கேட்டு அண்ட் ஃபைனலாக கன்ஃபார்மாக பண்ணியிருந்தாங்க. ஸோ மான்ஸ்டர்வர்ஸ் யூனிவர்ஸ்லேருந்து அது என்னவான ஒரு சீரீஸாக இருக்க போது இன்னும் அது கன்ஃபார்ம் பண்ணல. ஆனால் டெஃபினட்டாக ஒரு சீரீஸ் வந்து வருது. அண்ட் இப்போ அதோட ஃபர்ஸ்ட் லுக் கூட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இன்னும் நீங்கள் பார்க்காம தான் உதவ செக் பண்ணிடுங்க. அகெயின் மான்ஸ்டர்வர்ஸ் இன்னும் நல்லபடியாக எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே தான் போகுது. நிறைய மூவிஸ் சீரீஸ் ஸ்பின் ஆஃப்ஸ் எல்லாம் அப்படியே பில்ட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அண்ட் அப்கமிங் டேஸில் நிறைய நீங்கள் மான்ஸ்டர்வர்ஸ்லேருந்து இன்னும் ஹியூஜான சில எலிமெண்ட்ஸோடு நீங்கள் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டார் ட்ரெக் 4ரோட டேரக்டர் இவர் தான் நம்ம மேட்ச் ஷேக்மேன் சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து இப்போ ஸ்டார் ட்ரெக் 4ரை அவர் தான் ஸ்டார்டிங் ஃபுல்லாக டேரக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு டிசைட்லாம் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி ஸ்டார் ட்ரெக் 4 இப்போ ஆரம்பிச்சிருந்தாங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் அங்கேருந்து லீவ் ஆகிட்டாராம். அண்ட் நெக்ஸ்ட் அவர் என்ன பண்ண போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்கமிங் நம்ம மார்வலோட ஃபேண்டாஸ்டிக் 4 மூவியை தான் டேரக்ட் பண்ண போகிறாரு. ஸோ இது ஒரு பெரிய அப்டேட். ஏன்னா ஸ்டார் ட்ரெக் 4 ஏன் லீவ் ஆயிருக்காரு, அது இன்னும் லைக் ஆஃபிஷியல் எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ளஸ் ஒரு கன்ஃபர்மேஷனும் வரல. ஆனால் அவர் லீவ் ஆகிட்டார்னு தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வரைக்கும் நம்ம மார்வல் சைட்லேருந்து நம்ம ஃபேண்டாஸ்டிக் 4க்கு டேரக்டர் தேடி இருந்தாங்க. அண்ட் இப்போ நம்ம மேட்ச் ஷேக்மேனை தான் ஆஸ் ஏ டேரக்டராக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட், நம்ம ஹவுஸ் ஆஃப் தி ட்ராகனோட எபிசோட் 2 கூட நல்லபடியாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ டோட்டலாக 10 மில்லியன் வியூஸ் வாங்கியிருக்கு என்டையர் நம்ம ஹெச்பிஓ மேக்ஸ் ஆப்பில் தான். ஸோ ஹெச்பிஓ மேக்ஸ் லைக் வேர்ல்டு வைட் ஃபுல்லாக கிடையாது, வெறும் பர்டிகுலர் கண்ட்ரிஸ்க்கு மட்டும்தான். அண்ட் அதுலேயே 10 மில்லியன்ஸோட வியூஸ் ஆயிருக்கு. ஸோ நிறைய பேர் கேம் ஆஃப் த்ரோன்ஸோட ஃபைனல் சீசன் 8 பார்த்து இனிமேல் நாங்கள் கேம் ஆஃப் த்ரோன்ஸே நாங்கள் பார்க்க மாட்டோம், ஏன்னா அந்த ஸ்டோரி ஸ்பாயில் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லியிருந்தீங்க. ஆனால் இப்போ பாருங்க, நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸோட ஸ்பின் ஆஃப் ஆனதான் இந்த ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன். ப்ரீக்குவல் ஆனது தான் இருந்தாலும் கொண்டு வந்தோடனே நல்லபடியாக தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. எபிசோட் 1 எக்ஸ்ட்ரீமாக இருந்தது. அண்ட் எபிசோட் 2 கூட அகெயின் கொஞ்சம் பொலிட்டிக்கல் வைஸாக நல்லபடியாக போயிருந்தது. அண்ட் சில சீன்ஸ் லைக் மெயினாக அந்த ட்ராகன் சீன்ஸ்லாம் நல்லபடியாக இருந்ததா. ஸோ இப்போ அது டோட்டலாக ஹெச்பிஓ மேக்ஸ்லேயே 10 மில்லியன் அண்ட் ஆல் ரவுண்ட் நியர்லி பார்த்தீங்கன்னா 25 மில்லியன் வியூஸ் வாங்கியிருக்கு. மிச்சம் இது எல்லா இடத்துலையும் லைக் நம்ம இந்தியாவெலாம் டிஸ்னி ப்ளஸில் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் இப்போது கன்ஃபார்ம் சீசன் 2 லைக் எபிசோட் 1 வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, சீசன் 2 டெஃபினட்டாக வரதான் போகுதுன்னு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஆஃபிஷியலாக ஸ்டேட்மெண்ட்டும் தந்தாங்க, லைக் சீசன் 2 இன்னும் மேக்கிங்கில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதிலே ஒரு 5-6 சீசன் வரைக்கும் போவோம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம டிசி சைட்லேருந்தான் ஒரு அப்டேட். ஸோ எப்படி நம்ம டபிள்யூபிக்கு புதுசாக ஒரு சீஃப் வந்தார் அண்ட் நிறைய விஷயத்த அவர் சேஞ்ச் பண்ணி தான் இருக்கார். மெயினாக நம்ம டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸை திருப்பியும் கரெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் நிறைய ஃபோர்ஸ் பண்ணிட்டார். ஒரு 10 இயர்ஸாகவே ஒரு தனி டீமை போட்டு ப்ளஸ் அது ஃபுல்லாகவே நீங்கள் டிசிக்காக கரெக்டாக லைன் அப் ஆன மூவிஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் ஃபுல்லாக இது கொண்டு வந்துட்டார். ஸோ அதனால் டிசிக்கு இனிமேல் நல்லா கொஞ்சம் பிரைட்டான டேஸை நீங்கள் பார்க்கலாம். மூவிஸில் தான் கொஞ்சம் டார்க்காக இருக்குது. ஸோ மேபி இனிமேல் மூவிக்கும் நல்ல வெளிச்சமாக இருக்கும் நம்புகிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு சீஃபை வந்து அப்பாயிண்ட் பண்ணோம். அண்ட் அதில் தான் மெயினாக நம்ம டேன் லின்னு சொல்லியிருக்காரு, அவர் தான் வந்து சீஃப் ஆஃப் டிசி ஆகலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகலை, ஆனால் டெஃபினட்டாக அது நடக்கிற நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அகெயின் இனிமேல் நம்ம டிசி சைட்லேருந்து நிறைய மூவிஸ் அண்டு ஒரு கரெக்டான வழியில் போகணும் நம்புகிறேன். ஸோ நம்ம மார்வல் எப்படி நம்ம கெவின் ஃபிக்கி வந்தார், கரெக்டாக எல்லா மூவிஸையும் நல்லபடியாக கொண்டு அவர் ஒரு விஷனோடு வந்தார். ஸ்டார்டிங் 10 இயர்ஸ்லேயே இருக்கிறதுலே பெஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக மாறி இருக்குது. அண்ட் இன்னும் நெக்ஸ்ட்டு நிறைய ஃப்யூச்சரான ப்ராஜெக்ட்ஸோட கேட்டுக்கிட்டா கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி இப்போது டிசி இந்த மாதிரி தான் பண்ண போகிறாங்க. ஸோ டபிள்யூபிக்கு புது சீஃப் வந்து இதை கொஞ்சம் கரெக்டாக கொண்டு போவார்னு நம்புகிறேன்.
அண்ட் நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட சீசன் ஃபைவ் என்ன ப்ரோ அப்டேட்னு கேட்டுருக்கீங்க நிறைய பேர். ஸோ இன்னும் கன்ஃபர்மேஷன் லைக் இது எப்போ ப்ரோ ஸ்ட்ரேஞ்சர் சீசன் ஃபைவ் வரும்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டாக நெக்ஸ்ட் இயர் தான் கைஸ். ஸோ அதில் எந்த டவுட்டும் கிடையாது, நெக்ஸ்ட் இயர் தான் நம்ம கரெக்டாக எக்ஸாக்டாக நெக்ஸ்ட் இயரில் நம்ம பார்த்துடலாம். அண்ட் மெயினாக இதில் எத்தனை எபிசோட்ஸ் வரும்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு ஒரு சின்ன அப்டேட் வர சொல்லியிருக்காங்க, 8 எபிசோட்ஸோட ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். ஆனால் இது லைக் நம்ப முடியாது, லாஸ்ட் மூமெண்ட்டுக்கு ஒரு அவங்க சேஞ்ச் பண்ணலாம். ஏன்னா நம்ம சீசன் ஃபோர் பார்த்திங்கன்னா அப்படி தான் கொஞ்சம் சொல்லியிருந்தாங்க, திடீர்னு டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அண்டு அதுவே ரெண்டு பாட்டாக பிரிச்சுருந்தாங்க. அண்ட் கடைசியில் அது பாட்டெலாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க லைக் வால்யூம் ஒன் வால்யூம் டூ அண்ட் வால்யூம் டூலேயே ரெண்டு எபிசோடே அவர் கணக்காக எழுத்துருந்தாங்க. ஸோ அதனால் அது ஒரு டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக புது புது எக்ஸ்பெரிமெண்ட்டாக நெட்ஃப்ளிக்ஸ் வித் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ நம்ம சீசன் ஃபைவ்லையும் வித் வித்தியாசமாக தான் இருக்கலாம். இப்போதைக்கு ஒரு சின்ன அப்டேட், 8 எபிசோட்ஸோட வரப்போகுது. இப்போ தான் டிசியோட சின்ன அப்டேட் சொல்லியிருந்தேன். அண்ட் அதுலேயும் மெயினாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய மூவியோட ரிலீஸ் டேட்டை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மெயினாக நம்ம சசாம் 2 தான். ஸோ சசாம் 2 இந்த வருஷத்தோட எண்டில் ரிலீஸ் ஆக வேண்டிய மூவி, ஆனால் இப்போ அதை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம மார்ச் 17, 2023 நெக்ஸ்ட் இயர் மார்ச் 17 தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். ஸோ அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அண்ட் அதை வந்து என்ன சொல்கிறது, நிறைய லூப் ஹோல்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி இப்போ படத்தை கொண்டு போகலான்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா மூவிஸுமே ஒரு ஸ்டோரியோட லிங்க் ஆகணும்ல, அதுக்காக தான் மெயினாகவே. அண்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம அக்வாமேன் 2 கூட பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் December 25th அன்றைக்கி தான் ரிலீஸ் ஆக போகுது, 2023. ஸோ அக்வாமேன் 2லாம் இன்னும் ரொம்பவே டிலே, டோட்டலாக மோர் தென் 1 இயராக டிலே பண்ணிட்டாங்க படத்தை. அதனால் அது கொஞ்சம் ஃபைனலாக கடைசியில் நம்ம பார்த்துடலாம். ஸோ பை த வே இது ரெண்டு பெரிய டிசி மூவிஸ். ஆனால் நம்ம பிளாக் ஆடம் சொன்ன டைமிங் கூட கரெக்டாக ரிலீஸ் ஆயிரும் இந்த வருஷத்தில் தான், அதனால் அதை நம்ம டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம ஸ்லம்பர்லேண்டோட புது டீசர் ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ ஆக்சுவலாக இதில் நம்ம ஃபுல்லாக நம்ம ஜாசன் மோமோஸாக தான் நச்சிருந்தார். அண்ட் இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு என்டையர் ஃபேண்டசி கான்செப்டான இது தான். November 18th அன்றைக்கி என்டையர் நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் தான் இந்த என்டையர் படத்தையும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் நம்ம தமிழ் டப்டோட தான் ரிலீஸும் ஆக போகுது. ஸோ மெயினாக நம்ம ஜாசன் மோமோ நீங்கள் ஆக்ஷனாகவும் இல்லை சூப்பர் ஹீரோவும் அந்த மாதிரி தான் பார்த்துருப்பீங்க. இதில் கொஞ்சம் ஒரு ஃபேண்டசி உலகத்தோட லைக் கனவு ட்ரீம்ஸ் உலகத்தோட இவர் தான் எல்லாத்தையும் கண்டக்ட் பண்ணுற ஆள். அண்ட் இது சின்ன பொண்ணு ப்ளஸ் அதோட அட்வென்ச்சரோட இந்த மாதிரி என்டையர் ஃபேண்டசி கான்செப்ட் ஆனதான் இந்த படத்தில் பார்க்க போகிறீங்க. ஸோ டீசரே பயங்கர ப்ராமிசிங்காக இருக்குது. அதே மாதிரி மூவியும் நல்லபடியாக நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் நவம்பர் அப்போ பார்த்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம கிங் காங்கோட ஆரிஜின்காகவே தனியாக வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்னி வந்து டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் போயிருக்கு. ஸோ இது கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஆக்சுவலாக காங்குன்னு கிடையாது, நம்ம மாஸ்டர்வர்ஸ் டோட்டல் டிஃப்ரெண்ட்டு. நம்ம டிஸ்னி சைட்லேருந்து கிங் காங்கோட கேரக்டரை வச்சு தனியாக ஒரு மூவி எடுக்கலாம், மூவியில் ஆக்சுவலாக ஒரு சீரீஸ் கொண்டு வரலாம், ப்ளஸ் கிங் காங்கோட என்கிட்ட ஆரிஜின் வைஸான ஸ்டோரியோடன்னு சொல்லி இப்போது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அண்டர் டெவலப்மெண்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இது நல்ல விஷயம் தான், ஏன்னா நம்ம கிங் காங்கோட டெஃபினட்டாக சொல்கிறேன் ஃபேன்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது, மேக்ஸிமம் எல்லாருக்குமே கிங் காங் தான் ரொம்ப பிடிக்கும். அண்ட் கிங் காங் மூவியும் செம்ம ஹிட் ஆயிருந்தது. இப்போது கிங் காங்கோட ஆரிஜின் அது என்ன கான்செப்டாக இருக்க போகுது, ஸோ அது எப்படி தனியாக இந்த ஸ்கைல் ஐலாண்ட் தான் மேக்ஸிமம் இருக்கும், அங்கேருந்து எப்படி கொண்டு வந்திருக்காங்க, இது எல்லாத்தையும் நம்ம இப்போ டிஸ்னி ப்ளஸில் ரிலீஸ் ஆகும் இந்த சீரீஸில் பார்த்துடலாம். ஸோ கைஸ் அவதார் 1 திருப்பியும் ரீ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். நம்ம இந்தியாவிலும் September 23rd அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது, ஆல் ஓவர் வேர்ல்டு வைடே தான் நம்ம இந்தியாவிலையும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இன்னும் நீங்கள் அவதார் 1 மூவியே பார்த்ததே இல்லைன்னா உங்களுக்கு ஒரு கோல்டன் சான்ஸ்ன்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி திருப்பியும் ஒரு படத்தை ஃப்ரெஷ்ஷெல்லாம் பார்க்க சான்ஸே கிடையாது, அது இந்த மாதிரி சான்ஸும் கிடைக்கவே கிடைக்காது. அண்ட் நானும் இந்த படத்தை நிறைய தெளிவாக பார்த்துட்டேன். இருந்தாலும் இப்போது படத்தை திருப்பியும் தியேட்டர்லேயும் ப்ளஸ் கொஞ்சம் என்ன சொல்கிறது ஹை விஎஃபெக்ட்ஸ் ஆன ஒர்க்ஸும் பண்ணிவிட்டு அண்ட் திருப்பியும் ரீமாஸ்டர்டான சவுண்ட் அண்ட் விஷுவல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த படத்தை அகெயின் தியேட்டரில் பார்க்குறது ஒரு 200% வர்த்தான ஒரு அப்பார்ச்சுனிட்டி தான். அதனால் உங்களுக்கு இந்த சான்ஸ் லைக் படத்தை போகலாம். அண்ட் September 23rd தான் ரிலீஸ் ஆகுது, ஏதோ மூவிக்கு போகலை, இந்த மூவிக்கு போகலான்னு ஆசை இருந்தால் டெஃபினட்டாக தியேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். அகெயின் ஒன் ஆஃப் த பெஸ்ட்லே பெஸ்ட்டான மூவி. ஸோ அது ஏன் அந்த டைம்லேயே அவ்வளோ டாப்பான குவாலிட்டியோட படத்தை எப்படிலாம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க நம்ம யோசிச்சு நம்ம மூலியம் வலிக்க ஆரம்பிச்சிடும். அதனால இந்த படம்லாம் அகெயின் மஸ்ட் வாட்ச். ஏன்னா அவதார் 2 நம்ம டிசம்பரில் தான் ரிலீஸ் ஆகுதா, ஸோ அது ஸ்டோரி ஏன்னா 10 இயர்ஸ் ஆயிருக்கு அவ்1லேருந்து செகண்ட் பார்ட் வரைக்கும். அதனால அந்த ஸ்டோரி ஒரு கண்டினியூட்டிக்காக தான் திருப்பி ரீ ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஃபைனலி நம்ம கிறிஸ்டியன் பேல் சாரோட அப்கமிங் இன்னொரு மூவி வருது. ஸோ இந்த வாட்டி அதில் அவர் என்டையர் ஒரு ஹாரர் கேட்டகரியான மூவி மாதிரி தான் தெரியுது, ஏன்னா ஃபர்ஸ்ட் லுக் அப் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, த பேல் ப்ளூ ஐன்னு சொல்லிட்டு. அண்ட் டெஃபினட்டாக சொல்கிறேன் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அண்ட் க்ரீப்பி கேட்டகரியாக தான் இருக்க போது. ஏன்னா ஒரு சில் மூமெண்ட்டே அவர் ஃபேஸ் லுக்கை பார்த்தோன்னே தெரியுது, நல்ல அந்த கேரக்டர் உள்ள டெஃபினட்டாக நம்ம கிறிஸ்டியன் பேல் சார் புந்துருவார். அண்ட் அப்கமிங் இந்த படத்தையும் நம்ம பார்த்தலாம், எப்படியோ தியேட்டரில் தான் படம் ரிலீஸ் ஆகும், இன்னும் எக்ஸாக்டான ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணல, ஆனால் ஃபர்ஸ்ட் லுக் நல்லபடியாக தான் ரிலீஸ் ஆயிருக்கு.
ஸோ கைஸ் இதுதான் டோட்டல் என்னென்ன ரீசெண்டாக ஹாலிவுட் அப்டேட்ஸ்லாம் வந்துருக்கு அது எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னைக்கு சொன்ன எந்த அப்டேட்டை கேட்டு நீங்கள் கொஞ்சம் ஈகராக வெயிட் பண்ணுவீங்க ப்ளஸ் ஹைப்பாக இருக்கீங்களோ அது கூட அப்படி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், ப்ளே தமிழ்டப். சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. பை கைஸ்.